நீங்க ஒரு ரேக்கி ரேக்கி பிராக்டிஷனரா, உங்க உடம்புல உண்மையாவே ஆன்ம சக்தி இருக்கா தெரியுதா? தெரியுதான்னு கண்ணுல பாக்குறது, இருக்கான உணர்றது, தெரியுதா கண்ணுல பாத்தீங்க நேத்து. இன்னைக்கு உங்க உடம்புல இருக்கிற சக்திய இருக்குதா உண்மையிலே சக்திங்கிறத உணர்ந்தீங்க. ரேக்கி பால் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மாஸ்டர் ஏதோ சொல்றாரு, என் மனசுல ஏதோ ஒன்னு புகுத்தி விட்டுட்டு அது மாதிரிதான் இருக்கும் இருக்கும் இருக்குங்கிறாரு, என்னுடைய ஊகம்தான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அத உண்மையாக்குறதுக்காக, உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க கணவரை சேர்ல உட்கார வச்சு இன்னும் ஒரு தப்பு நடந்திருக்கீங்க. அந்த தப்பு நடக்க கூடாது. என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு, கணவரை உட்கார வச்சு அவருடைய உடம்பினுடைய வெளிப்பகுதியில் இருக்கிற ஆரா ஒளிவட்டம், இந்த ஒளிவட்டம்ங்கிறதே ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தி உண்மையிலேயே உடம்புல இருக்கா, எனக்கு மாத்திரம் இல்ல அவருக்கும் இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணீங்க. ஒரு ரெண்டு ரெண்டு அடியில உங்க கணவருடைய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒளிவட்டத்தை உங்க கை நுனிப்பகுதியில நீங்க உணர்ந்தீங்க, உண்டா இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல, முன்னையோ மத்தியிலயோ கீழேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உணர்ந்தீங்க. நான் சொன்னேன் போய் சொல்றீங்களா இல்ல நிஜமாவே உங்களுக்கு ஃபீலிங் ஆச்சா? அதுதான் தேவை, அதுதான் தேவை. விஞ்ஞானம் என்பது அறிவு, உணர்வது. கடவுளை பார்க்க முடியுமா? முடியாது. விஞ்ஞானத்தில் காமியும்பா, விஞ்ஞானம்னா காமியும்பா. எக்ஸ் கெமிக்கல் ஒய் கெமிக்கல் போட்டா எக்ஸ் ஒய் கெமிக்கல் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸையும் ஒய்யும் சேர்த்தா எக்ஸ் ஒய் வருது. அதை நீங்க ப்ரூவ் பண்ணலாம். கடவுளை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் உணரலாம். அந்த மாதிரி இன்னைக்கு ரேக்கி சக்திங்கிறது என்னங்கிறத நீங்க உணர்ந்தீங்க. உங்களால காமிக்க முடியாது மற்றவங்களுக்கு, ஆனா அது ரேக்கி சக்தி உடம்புல இருக்கான்னு நான் சொல்லி கொடுத்த சிஸ்டத்தை சொல்லி கொடுத்து மற்றவங்களை கூட பார்க்கிற மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த ரேக்கி சக்தி, ஆன்ம சக்தி யார் வேண்டாலும் பார்க்கலாம். எல்லார் உடம்புலையும், உயிர் இருக்கிற உடம்புல எல்லார் உடம்புலையும் அந்த ரேக்கி சக்தி இருக்கு. அதை எல்லாருமே பார்க்கலாம். ரேக்கி கத்துக்கிறவங்க மாத்திரம் இல்லை, யாரு வேணும்னாலும், யாருடைய உடம்புல இருக்கிற ஆறா வேணாலும் பார்க்கலாம். இப்ப உங்க ஹஸ்பண்டை இன்னொரு தடவை கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க. கண்ணால காமிக்க வைக்கிற அவருடைய ஆறாவை உங்களுக்கு, அவருடைய உடம்புல இருக்கிற ஆறாவை நீங்க தொட்டு உணர்ந்தீங்க இல்லையா, அதே மாதிரி அவருடைய ஆறா ஒளிவட்டம் ஆத்மசக்திய ஆன்மாவை கண்ணால் நீங்க பார்க்கலாம். கூப்பிட்டு வந்து உட்காரங்க.